மதுரை மெட்ரோ ரயில் நிலைய கட்டுமான பணிகள் 2024 இறுதியில் தொடங்கும் என மெட்ரோ ரயில்வே நிர்வாக இயக்குநர் சித்திக் தெரிவித்துள்ளார். மதுரையில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் அழகர்கோவில் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர், மாநகராட்சி ஆணையர் சிம்ரன்ஜித் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மெட்ரோ ரயில்வே நிர்வாக இயக்குநர் சித்திக், கோரிப்பாளையம் முதல் வசந்த நகர் வரையிலான வழித்தடம் வைகை ஆற்றுக்கு கீழே சுரங்கப்பாதையில் அமையும் என்று கூறினார். தென்காசி அருகே கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்தாவிட்டால் பட்டினி போராட்டம் நடத்த உள்ளதாக பள்ளி குழந்தைகள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். கடையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து கனிம வளங்கள் ஆயிரக்கணக்கான ராட்சத லாரிகளில் தினமும் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் கீழ கடையம் ஊராட்சியைச் சேர்ந்த அஸ்வின் சுபநாத், சுப பிரியங்கா, சபிதா ஆகியோர் 14 தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளனர்.